ஒரு ஸ்ட்ரிங் எப்படி ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்றது, எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்றது, ஒரு ஸ்ட்ரிங் பாலிண்ட்ரமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, இது மூணு தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கிட்டேன். அந்த ஸ்ட்ரிங்குக்கு வந்து வேர்ட் ஈக்குவல்ஸ் டு ஏபிசிடி அப்படின்னு எழுதிக்கிட்டேன். இதை ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ணணும். அப்போ ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ணணும்னா முதல்ல எது பிரிண்ட் ஆகணும், டி, அப்புறமா சி, அப்புறம் பி, அப்புறம் ஏ. அதாவது இதோட லென்த் நாலுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 4-1 மூணாவது பொசிஷன் முதல்ல பிரிண்ட் ஆகணும், அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 0 பிரிண்ட் ஆகணும். அப்போ நம்ம ஒரு லூப் எழுதிக்கலாமா, ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு வேர்ட் டாட் லென்த், வேர்ட் டாட் லென்த் 4 நமக்கு எந்த கேரக்டரும் கிடையாது, அதனால -1 கொடுத்துக்கிட்டோம். -1, ஐ ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 0, ஐ மைனஸ் மைனஸ் அப்படின்னு எழுதிக்கலாமா. அப்படின்னு எழுதிட்டு இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல வேர்ட் டாட், நமக்கு தான் கேரட் அப்படிங்கிற மெத்தட் தெரியுமே, வேர்ட் டாட் கேரக்டர் அட் ஐ அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிட்டா போதும். பிரிண்ட் எல்லன்னு எடுத்து விட்டுட்டு பிரிண்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா டி சி பி ஏ அப்படின்னு நமக்கு அவுட்புட் கிடைச்சிரும். அப்போ ஒரு ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ரிவர்ஸ் பண்றதுன்னா ரிவர்ஸ் பண்ணி இன்னொரு ஒரு ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் பண்றது. அப்போ நான் இன்னொரு ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கிடுறேன், முதல்ல அந்த ஸ்ட்ரிங்கை வந்து எம்டியா வச்சுக்கிடுறேன். ஸ்ட்ரிங் வேர்ட் டூ ஈக்குவல்ஸ் டூ டபுள் கோட்ஸ், உள்ள எதுவுமே கொடுக்காம வச்சுக்கிடுறேன். ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ண போறேன், இப்படி பிரிண்ட் பண்றதுக்கு பதிலாக வேர்ட் டூ ஈக்குவல்ஸ் டு வேர்ட் டூ பிளஸ் வேர்ட் டாட் கேரக்டர் அட் ஐ அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்போ முதல் தடவை உள்ள வரும் டபுள் கோட்ஸும், முதல் தடவை உள்ள வரும்போது டபுள் கோட்ஸ் பிளஸ் டபுள் கோட்ஸில் இருக்கிற டி மட்டும் கிடைக்கும். அப்போ வந்து அவுட்புட் எப்படி மாறிடும், டபுள் கோட்ஸ் டி அப்படின்னு மாறிடும். அடுத்து இந்த ஃபார் லூப் சுற்றி வரும்போது டபுள் கோட்ஸில் இருக்கிற டி பிளஸ் டபுள் கோட்ஸில் இருக்கிற சி அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதோட அவுட்புட் எப்படி மாறிடும், டிசி அப்படின்னு மாறிடும். அடுத்து பி வரும், டிசி பிளஸ் பி அப்படின்னு மாறிடும். இப்படியே டிசி பிஏ அப்படின்னு நமக்கு அவுட்புட் மாறிடும். இந்த லூப்பை விட்டு வெளியில் வந்து வேர்ட் டூ அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா டிசிபிஏன்னு பிரிண்ட் ஆயிரும். அப்போ எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்து என்ன கேட்கலாம், நீங்கள் ரிவர்ஸ் பண்ணினது இதுவும் சமமா அப்படின்னு. நமக்கு தெரியும் ஒரு ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணுறதுக்கு டபுள் ஈக்குவல்ஸ் டு ஆப்ரேட்டர் பயன்படுத்த கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இஃப் வேர்ட் டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப், ஈக்குவல்ஸ்னு மெத்தட் இருக்கா, ஈக்குவல்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்து வேர்ட் டூ அப்படின்னு கொடுத்துடலாம். அப்படி இருந்தால் ரெண்டும் சமமாக இருந்தால் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் வேலின்றம்னு பிரிண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நாட் வேலின்றம்னு சொல்லிடுங்க, எல்ஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் நாட் பேலின்ட்ரம் அப்படின்னு சொல்லிடுங்க. அப்போ நமக்கு இப்போ பேலின்ட்ரம் ப்ரோக்ராம் நம்ம முன்னாடியே நம்பர் ப்ரோக்ராமிங் இன் தமிழ் பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் பார்த்துருப்போம். இப்போ பார்த்துருக்கிறதெல்லாம் ஸ்ட்ரிங்கில் டிசிபிஏ நாட் பேலின்ட்ரம். இப்போ நான் டிசிபிஏன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக ஏபிபிஏ அப்படின்னே கொடுக்குறேன்னு வைங்களேன். இதை ரிவர்ஸ் பண்ணாலும் நமக்கு ஏபிபிஏ கிடைக்குமா, அப்போது பேலின்ட்ரம் அப்படின்னு கிடைச்சிரும். அப்போது ஒரு ஸ்ட்ரிங் பேலின்ட்ரமா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கான ப்ரோக்ராம் நம்மக்கிட்ட இருக்குது.